எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பன குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஸ்பைசியான ஒரு குழம்பு சொல்லித்தரப்போகிறேன். அதாவது பூண்டு மிளகு குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், சாதத்து கூட சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நமக்கு 7 நாளைக்கு வெஜிடேரியனில் என்ன சமையல், 7 நாளைக்கு 7 குழம்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் மெனு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம பூண்டு மிளகு குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் பாத்திரலாம். நம்ம பூண்டு குடுமியோட 2 முழுசா எடுத்துக்கணுங்க. காய்ந்த மிளகாய் 8, மிளகு 2 டீஸ்பூன், மல்லி 1.5 டீஸ்பூன், சீரகம் 1.5 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது பூண்டு வந்து 2 குடுமி பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 பல் வரும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பூண்டு சாப்பிட்றதில்ல. ஆனால் பூண்டு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நான் சொல்கிறேன். தாய்ப்பால் இல்லாதவங்க பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டாங்கன்னா, அதாவது வெறும் வானலில் நெய் ஊற்றி வாட்டிட்டு சாப்பிட்டாங்கன்னா நிறைய தாய்ப்பால் சுரக்குங்க. உங்களுக்கு தெரியும் தாய்ப்பால் எவ்வளவு மகத்தானதுன்னு தெரியும். அந்த கொலஸ்ட்ராலை அழிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பூண்டுக்கு தான் இருக்குது. அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது. இன்னும் பூண்டை பற்றி நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லாங்க. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, மருத்துவர்கிட்ட போனாலே பூண்டு சேர்த்துக்கோங்கன்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பூண்டோட மகத்துவம் நிறைய இருக்குது. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூண்டு நெய்யில் போடாமல் வெறுமனே வாட்டி சாப்பிடணும். வாட்டிட்டு சாப்பிட்டாங்கன்னா நல்லது. இன்னொன்று, இரவில் 2-4 பல் பூண்டு என்ன பண்ணும், பாலில் நல்லா காய்ச்சிட்டுங்க, அது வந்து குழைய விட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ரத்த சோகையெல்லாம் கூட பூண்டுனால போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பூண்டு மிளகு குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்துடலாங்க. இப்போ நான் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சிடுறேங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கார்லிக்கை நல்லா உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம முதல்ல வந்து இந்த எல்லா பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் அலசி வச்சதுனால அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு தெரிக்கும் முகத்தில் பார்த்துக்கணும். இந்த பூண்டு மிளகு குழம்பு, மிளகு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சூடு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதாவது என்ன, இந்த கிளைமேட்டில் போய் இந்த சம்மரில் போய் நீங்கள் இந்த மிளகு பூண்டு குழம்பு சொல்கிறீங்களே, இது வின்டரில் சாப்பிடக்கூடியதாச்சு. வின்டருக்கும் ஏற்ற குழம்பு, வின்டருக்கு காரசாரமாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இது வச்சு சாப்பிடுங்க நீங்கள். அதாவது மிளகு வந்து சூடு கிடையாதுங்க, அது குளிர்ச்சியை தரக்கூடியது. இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா வந்து செவக்க வதக்கியாச்சு. நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. இப்போ அடுப்பை விட்டு இறக்கிறேன். அடுத்தது இந்த மீதம் இருக்கிற எண்ணெய் இல்லைங்க, நம்ம என்ன பண்ணும், இந்த மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் மல்லி, சீரகம், எல்லா மசாலையும் போட்டுக்கலாங்க. இந்த வெந்தயம் கூட போட்டுக்கலாம், மனத்துக்காக அந்த வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா இந்த புளியை கூட போட்டுக்கணுங்க. புளியும் போட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து நான் இங்கே பாருங்கள், இவ்வளோ சின்ன ஸ்பூன் தான் இதில் போடுறக்கு வச்சுருக்கேன். ஒருத்தர் போட்டு நாங்கள் உப்பு அள்ளி கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், பார்க்க தான். என் கையில் வந்து உப்பு பெரும்பாலும் அதிகமாக போகாது, குறைவாகவும் போகாதுங்க. நல்லா செவக்க வறுத்துக்கணும் நம்ம. இப்போது பாருங்கள், சரியான பதத்தில் வறுத்துருக்கு. அந்த புகை மூட்டை மாதிரி வருது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் தான். நல்லா மணம் வரும், புகை மூட்டை வருது. ஆற விட்டு இது மிக்சியில் அரைச்சிடலாங்க. இது மட்டும் அரைக்கூடாது, இது கூட என்ன பண்ணணும், பாதி பூண்டு பல் சேர்த்துக்கணும், மீத பாதி அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இந்த எண்ணெயோடையே அரைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூழ அரைச்சிடணும், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததுங்க, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் நல்லாவே விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான், ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு.
சாப்பிட்லாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, அதில் நான் இந்த அரைச்ச விழுத போட்டுக்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி சேர்க்கணும், இந்த மிக்சி ஜார் அலம்பியும் கூட போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு இருக்கு இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பாதி எடுத்து வச்சோம்ல, அதை கூட சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சோம் இல்லைங்க குழம்பு, அதை திறந்து பார்க்கலாமா? வாவ், ஆஹாஹாஹா, எப்படி இருக்கு பாருங்க. மனம், இந்த பூண்டும் மிளகும் மனம் அப்படி இருக்குங்க பாருங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சிருக்கு. நமக்கு நல்லெண்ணெய் இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு தெரியணும்னா எப்பவுமே என்ன பண்ணணும்னா, குழம்புக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிடணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பதம் வந்துருச்சு, திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேன். நல்ல தயிர் சாதத்து கூட கொஞ்சம் சைடில் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க அம்மா. கொண்டா கொண்டா நிறைய சாதம் சாப்பிட்லானம்மா. நான் இப்போ வந்து பூண்டு மிளகு குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். நான் இப்போ சாப்பிட போகிறேங்க. அடாடாடாடா, அதுவும் பூண்டோட இங்கே பாருங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லது, இன்னும் கூலாகும். என் பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இது செஞ்சுட்டேன்னா தோசை கூட குழம்பு கொண்டாம்பாங்க, இட்லி கூடையும் கொண்டு ஆம்பாங்க சொல்லுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இது போன்ற ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகள், எங்களுடைய பழமொழி கதைகள், இன்னும் நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பனம் குப்பிசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும், அதையும் நீங்கள் டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனத்திற்கு நான் இனிமேல் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து சேரும், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன சமையல் செஞ்சேனோ இல்லை ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டேனோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.